Chorus.com. இப்போ அங்கேருந்து திருப்பி மூணாருக்கு வந்து சைக்கிளில் கிளம்பிட்டோம். மூணார் இங்கேருந்து 42 கிலோமீட்டர். ஸோ அதனால் அவ்வளோ தூரம் போக முடியாது. இன் பிட்வீன் வில் ட்ரை டு புட் ஹால்ட் இன் வல்லநாடுன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே போகிறோம். ஸோ ரோடில் ரொம்ப நல்லாயிருக்கு, மலை சைடில் ஃபாரஸ்ட்டு கார்டெலாம் போட்டிருக்காங்க. ஸோ சேஃபாக இருக்குது. இந்த கோயிலெலாம் தங்குறோம், நிறைய தரங்க இருக்காரு, அதுக்குள்ளே நம்ம டென்ட் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம பாத் டப். இதெல்லாம் நம்ம நாளைக்கு குளிக்க போகிறோம் நாங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேனல் மாதிரி பைப் லைன் போட்டு சூப்பராக போயிட்டுருக்கு. ஹோல் வியூ நல்லா தெரியுது. எந்திரிச்சு ஒரு 7:45 கிளம்பிட்டோம், மூணார் போயின்ட்டுருக்கோம். சீனரி செம்மையாக இருக்குது, ஹில்ஸு நிறைய நிறைய ஃபால்ஸு. இப்போ நம்ம இருக்க ஹைட்டு பார்த்திங்கன்னா 3500 ஃபீட்டு, ரொம்ப அருமையான இது. சன் வருது, தலைவர் செம்ம ஃபார்மில் இருக்கார் பாருங்கள். நம்ம டீ எஸ்டேட்டில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மூணார் அண்டர்வே ஃபுல்லாக டீ எஸ்டேட்ன்றாங்க. இங்கேருந்து அண்டர் 30 கிலோமீட்டர்ஸு. நல்ல ஏற்றம், இந்த ஏற்றத்துலேயும் ஜாலியாக போகணும். பயங்கரமான ஸ்டீப் ஏறிட்டுருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹில் வியூ, ஒரு கோயில் பிள்ளையார் கோயில் இருக்குது, செம்மையாக இருக்குது. லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு வரும், இரவிக்குளம் நேஷனல் பார்க்கோட மூணார் வைல்டு லைஃப் டிவிஷன். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல தண்ணி செம்மையாக போயிட்டுருக்கு. தலைவர் பாருங்கள், பயங்கரமான ஸ்டீப்பு, கில்லி மாதிரி விட்டு வர்றாரு. ஏ நல்ல வியூ பாயிண்ட். நல்ல நாக்கு தள்ள ஏறிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வெயிலும் சுரியல்னு அடிக்குது, ஏத்தம் குறையவே இல்லை, ஏறினே இருக்கு, நாக்கு தள்ளினே தான் இருக்கு. இருந்தாலும் விட மாட்டோம். ஐயோ சூப்பராக இருக்குங்க. மணி 10:30 ஆக போகுது, வெயில் வேறு வந்துச்சு, முடியல தான். அது நல்லாயிருக்கு, வியூஸ் பாருங்கள், சூப்பர் வியூஸு. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் வந்து 20க்கும் மேலே சொல்லலாம், ஃபுல் அப்பு ஏறி ஏறி ஏறினே இருந்துச்சு. ஸோ ஏறி முடிச்சிட்டோம், இப்போ தான் வந்து டவுன் ஸ்டார்ட் ஆகுது, டவுன் ஹில். ஸோ அனதர் 10 கிலோமீட்டர்ஸ் பாருங்கள். வேலி வந்து செம்மையாக இருக்குது. இங்கேருந்து மூணாவது வரைக்கும் தான் இறக்கம் தானா. ஸோ அப்படியே டவுனில் இறங்கிட்டே போகிறோம். பூப்பாரான்னு ஒரு டவுன், அதுக்கு தான் போகிறோம். இப்போ வழியில் ராஜகுமாரி அப்படின்ற ஒரு வில்லேஜ் ஆர் டவுன் இங்கே இருக்கும், ஒரு அழகான சர்ச்சு. நல்ல ஹில் வியூ,
கஷ்டமா தான் இருக்கு. காலையில இருந்து ஓட்டமா நல்ல ஏறிட்டே தான் இருக்கோம். பூப்பாறை ஜங்ஷன் இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு வேளாங்கண்ணி சர்ச் அது கீழே வந்து டென்ட் போட்டு தங்கியிருக்கோம். உபரி சார் கூட இருக்காரு. டென்ட் ஸோ இந்த டென்ட்டு தான் நம்மளை வந்து ஒரு 15 டேஸ்க்கு நல்லா தூங்க வைக்க போகுது. நம்ம சைக்கிளை சேஃபாக லாக் பண்ணிட்டோம். பூப்பாறையிலேருந்து கிளம்பி போகிறோம். பாருங்கள் அழகான டீ எஸ்டேட்டு, லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஏலக்காய் தோட்டம். ஏலக்காய் தோட்டத்தை பார்த்தோடனே ஒரு 3 வருஷம் முன்னாடி இதே 3-6 இதில் ரன்னிங் வந்திருந்தோம். அப்போ இந்த ஏலக்காய் தோட்டத்துக்கு நடுவில் தான் வந்து ஃபுல்லாக ஹில் ரன் பண்ணோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, அது ஞாபகப்படுத்துது. இந்த சின்ன ஃபால்ஸ் பார்க்கலாம். இங்கே இந்த பக்கம் பூரா ஏலக்காய் தோட்டம், நல்ல சில்லுன்னு காற்று, ஏற்ற இருந்தாலும் இந்த சில்னஸ் வந்து நல்ல எனர்ஜி கொடுக்குது. இது ஒரு அழகான பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸு கீழே வைக்கமா இருக்குது. ரொம்ப நல்ல வியூ. அது கோடி விட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இன்பிட்வீன் வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு. ரோடு ஒர்க்லாம் வர போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஒரு அழகான வாட்டர் ரிசர்வாயர் இருக்குது. நல்ல வேலி சைடில் கிளவுட்ஸ் அப்படியே க்ளோஸாக போகிற மாதிரி இருக்குது. வெரி குட் வியூ. செம சில்லுன்னு இருக்கு. மணி 8க்கு மேலே ஆச்சு. மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்கு, நேஷ்னல் பார்க். ஸோ நமக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸ் பாஸ் ஆகுது. இந்த தேவலோகத்தில் இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது தேவலோகத்தில் கிளவுட்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப அழகான கிளைமேட்டு. இதுதான் அந்த மதிக்கெட்டான் சோலை மேலே. மதிக்கெட்டான் சோலைனா வந்து மனமயங்கி இருக்காங்க போகிறீங்க. இப்போ உண்மையிலேயே இந்த மனம் மயக்குது இந்த சோலை. அப்படியே நம்மளை பக்கத்துலேயே க்ளவுட்ஸ் போகுது. எக்ஸலண்ட். இந்திர விலாசம்தான் போட்டிருக்காங்க இங்கே. ஸோ இது ஒரு தேவலோகம்தான். மதிக்கெட்டான் சோலை, மனதை மயக்கும் சோலை, மிக அழகான சோலை. க்ளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை எதிரில் அப்படியே அழகாக வரவே இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. க்ளவுட்ஸுக்கு நடுவில் போகிறோம்ப்போ. எதிர்காத்து, நல்ல சில்னஸ், தேவலோகம், மகிழ்ச்சி. நல்ல எதிர்காத்து தான், கஷ்டம்தான். ஆனால் இந்த மகிழ்ச்சியில் ஒண்ணுமே தெரியல. கிளவுட்ஸு ஒரு 100 மீட்டர்ஸ் மேல என்ன வண்டி வருதுன்னே தெரியாத அளவுக்கு மேகம் வந்து நம்மள வந்து சூழ்ந்துருக்கு. அதான் வண்டி வர்றத தெரியுதா? கிட்ட வரும்போது தான் தெரியுது ஒரு ஆட்டோ வர்றது. அந்த அளவுக்கு நம்ம மேகம் மூட்டத்துக்கு நடுவில் இருக்கும். உண்மையில் என்ஜாய் பண்ணுறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தோட்டம், ஒன்பது மணிக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு பார்க்க முடியுமா நம்ம சென்னையில்? இது பனி இல்லை, மேகமூட்டம். மேலே வந்து மதிக்கெட்டான் சோலை, வானலாவே மரங்கள் இருக்குது. இந்த மேகம் எல்லாத்தையுமே மறைச்சிச்சு. வருண பகவான் கருணை பொழிகிறாரு. நன்றி. புதிய வானம் புதிய பூ, எங்கும் பனிமழை பொழிகிறது.
நெஞ்சார் பாட்டு பசுமை ஞாபகத்தில் வருது. அதை அனுபவிக்கிறோம். இப்போ செம்ம ஃபுல் மேகத்தோட நடுவில் இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ், ஒரு பெரிய ராக்கு, அங்கேருந்து மேலேருந்து ஃபால்ஸ் வருது. ஆனால் ஒன்றுமே தெரியல பாருங்க, அந்தளவுக்கு மேக கூட்டத்துக்குள்ளே இருக்கும். எதில் வர்றது யாருமே தெரியாது. எக்ஸலண்ட். நம்ம போடிமட்டு கிட்ட வந்துட்டோம். ஒரு 10-20 மீட்டருக்கு மேலே என்ன இருக்குன்னு சுத்தமாக தெரியல, அந்தளவுக்கு மேகங்கள். மேலே வீடுங்கெல்லாம் இருக்குது தெரியல. 9 தாண்டிடுச்சு. சென்னையில் ஜாலியாக இருக்கீங்க எல்லோரும். வெயில்ல கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, ஒன்றுமே தெரியாத அளவுக்கு மேகங்கள் வந்து நம்மளை அப்படியே அழகாக தூக்கிட்டு போகுது. இப்போ நம்ம போடி மெட்ரோ ஜங்ஷன் வந்துட்டோம். ஒரு சின்ன ஏத்தம் தான், ஒன்றுமே தெரியல. இதுக்கு மேலே சைக்கிளில் போக முடியாது. பாருங்க நம்ம குரு மேலேருந்து கை கட்டுறா, தெரியுதா? சூப்பர். போடி மெட்டில் நின்றுட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா செம்மையான க்ளவுட்ஸு, செம்ம காற்று, ஒன்பது மணிக்கு மேலே ஆனாலும் சில்லுச்சு, பயங்கரமாக இருக்குது. சில்லுன்னு இனிமேல் இறக்கும். இவ்வளோ நாள் ஏற்றத்தில் ஹீட்டில் ஒன்றும் தெரியல, எப்படி இறங்க போகிறோம் இந்த மேகமூட்டத்தில் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் தான். ஓகே, வெற்றிகரமாக நம்ம போடி மெட்டிலேருந்து கீழே இறங்கிட்டோம். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ், செம்ம டவுனு. அங்கே அப்படியே பயங்கர கிளைமேட்டிக் சேஞ்சு, அங்கே ஃபுல் க்ளவுடு, நல்ல குளிராக இருந்தது. இங்கே வந்தால் சுட்டு வரைக்கும் வெயில். இல்லை, நம்ம வர வழியில் நிறைய மாடுகள் நம்ம வரவே இருக்குது, வாங்க வாங்கன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே.